ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புதுசாக அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு உங்களை நான் என் கூட ஒரு பிளேஸ்க்கு அழைச்சிட்டு போக போறேன். வேற எங்கேயும் கிடையாது, யூஎஸ்ல இருக்கிற பெஸ்ட் இந்தியன் கிராசரி ஷாப்பிங் தான் உங்களை அழைச்சிட்டு போக போறேன். இந்த ஷாப்ல வந்துட்டு போயிட்டு நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன், அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன திங்ஸ் இருக்கு, அங்கே ப்ரைசஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்பி ஷாப்புக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஹைவேயில் வந்துட்டு நம்ம ஜாயின் ஆக போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா, நான் எங்களோட பில்டிங் வந்துட்டு தெரியும், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது ஹைவேயில் வந்துட்டு ஜாயின் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பீட் லிமிட் வந்துட்டு 50 miles per hour. ஸோ டிஃப்ரெண்ட் பிளேஸில் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் லிமிட் இருக்கும். இப்போ லோக்கல்லலாம் போகிறோம் அப்படின்னா 35 இல்லை பிலோ 35 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளேஸ்லேயுமே ஸ்பீட் லிமிட் வந்துட்டு இங்கே வேரி ஆகும். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் வந்துட்டு கொஞ்சம் தூரம்தான். பட் நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற கிராசரி ஷாப்பிங் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்காது, நிறைய வந்துட்டு வெரைட்டிஸ் வந்துட்டு பட்டேல்ஸில் இருக்கிற அளவுக்கு இருக்காது, அதனால தான் இங்கே போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஸோ ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும், அந்த சைடு வந்தோன்னா மாட்டிக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 7.9 miles வந்துட்டு காரில் போகும்போது, இதுவே நீங்கள் வந்துட்டு இது ஹைவேயில் போகிறதுனால ஹைவேவை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு போனோன்னா 27 miles வந்துட்டு வரும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஷாப்புக்கு வந்தாச்சு. நான் நடுவில் நிறைய வந்துட்டு ட்ராவலிங்லாம் வந்து எடுக்கலை, சும்மா லைட்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு பட்டேல்ஸ் ஃபுட்ஸ். பார்த்தீங்கன்னா, இந்த பட்டேல் பிரதர்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 19 states வந்துட்டு இருக்குது யூஎஸில். ஸோ ஒரு பிக்கஸ்ட்டு கிராசரி ஷாப்புன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 57 locations வந்துட்டு இவங்க ஷாப் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரைஸுமே கொஞ்சம் வந்துட்டு ரீசனபிளாக இருக்கும். வாங்க இப்போ கடைக்குள்ளார போகலாம். ஸோ நம்ம கடைக்குள்ளார வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, மாம்பழம் வச்சுருந்தாங்க. மாம்பழம் சாப்பிட்டே ரொம்ப மாதம் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறதுனால நாங்கள் இந்த ஷாப்புக்கு வரவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்டர் 3 months கழித்து இந்த ஷாப்பு வரேன். ஸோ அதனால் மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆடி மாதங்கிறதுனால சாமிக்கும் படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிராசரிஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் கிடையாது, திங்ஸ்மே நிறைய விற்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் வந்துட்டு காசு ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோ வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் இங்கே வாங்கணும்னு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸுமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் சிப்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் டேஸ்ட் பண்ணது கிடையாது, சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸாக வரவங்களாக இருக்கட்டும், குக் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஃப்ரோசன் ஐட்டம் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒன்றும் நல்லதில்ல, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நிறைய பேர் இதான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சைடில் அப்படியே ரேண்டமாக சில திங்ஸ் வச்சுருக்காங்க, கேண்டீஸு, ஓட்ஸ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, கோதுமை மாவு கொஞ்சம் பெரிய பண்டில் இருக்கும், சின்ன பேக்கெட்ஸும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் லம்பாக வாங்குறவங்க இங்கே வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ இங்கேயுமே சின்ன பேக்கெட்ஸுமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன வயசில் யாரெல்லாம் பாக்கு மிட்டாய் சாப்பிட்ருப்பீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அந்த டேஸ்ட் தான் இருக்கும் இது. என் ஃப்ரெண்டு ஒரு டைம் எனக்கு கொடுத்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் நிறையா இருக்கிறதுனால நான் வாங்கலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரோசன் சப்பாத்தி, அதுக்கப்புறம் நான், இதெல்லாமே வந்துட்டு இந்த சைடில் இருக்குது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா, இட்லி கூட வந்துட்டு ஃப்ரோசன் இட்லி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, யாரால் ரொம்ப குக்கே பண்ண முடியலையோ அவங்களாம் வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா ஃப்ரோசன் ஐட்டம்ஸுமே இருக்கும், எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டுமே உங்களுக்கு ஃப்ரோசனில் கிடைக்கும். ஆனால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நார்மல் ஃபுட்டோட டேஸ்ட் இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா, கோக்கனட் வந்துட்டு நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு ஃப்ரோசன் அண்ட் நார்மல் கோக்கனட் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே நார்மல் கோக்கனட் வந்து மோஸ்ட்லி அவ்வளோவா நல்லா இருக்காது, இந்த கடைக்கு வரணும் நாங்கள் மறுபடியும். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம இங்கே வந்து வாங்க முடியாது, அதே சமயம் கோக்கனட் வாங்கி ஸ்டாக்அப்பும் பண்ண முடியாதுன்றதுனால ஃப்ரோசன் கோக்கனட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வீட் கார்ன், பீஸ், இது மட்டும் நாங்கள் ஃப்ரோசன் வாங்குவோம். ஏன்னா வேறு வழி கிடையாது, நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வெளில போயிட்டு அடிக்கடி வாங்க முடியாததுனால இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது. பட் ஃப்ரெஷ்ஷான கோக்கனட்டில் இருக்கிற டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இதில் கிடைக்காது. பட் வந்துட்டு
ஃப்ரோசன் பீஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸ்கிரீம்ஸு, நிறைய ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் இருக்கும். அதுலேயும் இந்த மேங்கோ பார் வந்துட்டு என் சன்னுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எதுவுமே நான் ஐஸ்கிரீம் இதில் வாங்கலை, ஏன்னா இதோட குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு அவ்வளோ இதாக இருக்காது. சாப்பிட்டாலே நமக்கு லைட்டாக அந்த கோல்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அமுல் ஐஸ்கிரீம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே. பட் என்னென்னா உங்களுக்கு அந்த பிளெயினான வெண்ணிலா அந்த ஃப்ளேவர் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ஐஸ்கிரீம் எதுவும் வாங்கிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வாங்கலை. ஸோ ஐஸ் ஆனால் அமுல் ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த வேடல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஐட்டம் இருக்கும், அது வந்து நிறையா வச்சுருப்பாங்க. அதே மாதிரி முருங்கைக்காய், அவரைக்காய் இது ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்குறத விட ஃப்ரோசன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குவாலிட்டி. ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. வெஜிடபிள்ஸ் மட்டும் கிடையாது, நிறையா ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்துட்டு நான்வெஜ் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். பட் நம்ம அது வாங்குறது கிடையாது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ் இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்டி டேஸ்ட்டில் வந்துட்டு இங்கே ஒன்று இருக்கும், அது வந்துட்டு இந்த ஸ்வாத் கம்பெனியில் வந்துட்டு ஒரு மேங்கோ ஜூஸ் போடுவாங்க. இது ஃப்ரூட்டி மாதிரியே இருக்கும், இதுவும் என் சன்னுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே ஃப்ரூட்டியுமே இருக்குது, பாக்ஸஸ்ஸு, பாதாம் ட்ரிங்க், ஃபலூடா எல்லாமே இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக்கும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப லம்பாக வாங்குறவங்க பிக்காக வாங்கிக்குவாங்க, நமக்கு வந்து இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே மேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இது டேஸ்ட் வந்துட்டு இருக்காது நம்ம நார்மல் ஸ்வீட் மாதிரி. பட் பட்டேல்ஸ் பிரதர்ஸே அவங்களே வந்துட்டு ஸ்வீட் செஞ்சு விற்கிறாங்க, ஸோ அதுவுமே இங்கே இருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஆனியன் அந்த பூண்டுலாம் இந்த சைடில் தான் இருக்கும். ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்துட்டு உங்களுக்கு எப்படியும் $3 மேலே வருது. ஸோ மஞ்சள் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவரில் தான் போட்டு எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு கவர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை டீ போட்டிருப்பேன். ஸோ இங்கே தான் வந்துட்டு அந்த மஞ்சள் வாங்கினேன். ஸோ இங்கே தான் யூஸ்வலி வந்துட்டு இந்த பச்சை மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மற்ற கடையில் வந்துட்டு அவ்வளோவா இருக்காது, இது அப்படியே இருந்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்பி $6, கிட்டத்தட்டக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்பினா 450 கிராம் தான் வருது, அரை கிலோவுக்கும் கம்மி. ஸோ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. யூஸ்வலி இவ்வளோ பெரிய தேங்காய்லாம் இங்கே இருக்காது. ஸோ இந்த டைம் வந்து நல்லாவே இருக்குது கொஞ்சம் தேங்காய். $1.70 நம்ம கால்குலேட் பண்ணால் கூட இது வந்து 160 ரூபீஸ் வருது. ஸோ இந்தியாவுக்கும் இங்கேயும் கம்பேர் பண்ணோன்னா பல மடங்கு வந்துட்டு அதோட ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் இந்த ஷாப் கம்பேர் டு அதர் ஷாப்பை விட இது கொஞ்சம் ரேட் வந்துட்டு ரீசனபிள் தான் சொல்லலாம். ஸோ வந்துட்டு ஆனால் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இன்றைக்கி தான் ஸ்டாக்அப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுவே வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்டாக்அப் பண்ணி கொஞ்சம் நாள் கழித்து வந்தோன்னா ரொம்ப கொஞ்சம் பழைய காய்கறி தான் இருக்கும், இன்றைக்கி வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஷாப்ஸில் இருக்க வந்து பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற பிஸ்கட் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதே மாதிரி நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் அதுவுமே இங்கே கொஞ்சம் இருக்கும். இப்போ வந்துட்டு சின்ன வெங்காயம் எடுக்கலான்ட்டு பார்த்தேன். ஸோ கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பேக்கெட் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு, சென்ட்டு அதை எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா $3 ஒரு பேகு. ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க, $70 போட்டு. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கும் ப்ரைஸஸ் எல்லாமே. இங்கே உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ரேட் வந்துட்டு நார்மலாக தான் இருக்கும். நம்ம இந்தியாவிலேருந்து வர வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பப்பாயா வந்து நல்லா இருந்துச்சு, ஸோ பப்பாயா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு எல்பியே வந்துட்டு உங்களுக்கு $2 வந்துடும். ஸோ கிட்டத்தட்டக்க இது ஒரு 2 கிலோனா கூட உங்களுக்கு $11 வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இளநீ அந்த மாதிரிலாம் இருக்கும். பச்சை மிளகா வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு இன்றைக்கி. ஸோ வந்து பச்சை மிளகாவும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்டக்க அந்த சேம் ப்ரைஸ் தான், $2 ஒரு எல்பி. ஸோ 450 கிராம் வந்துட்டு $2, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலை இங்கே யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்துட்டு $1, அதாவது 70 ரூபா மாதிரி. இந்த ஒரு கொத்து வந்துட்டு நமக்கு 70 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். ஸோ நான் ரெண்டு தான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா பொடி அரைக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே இங்கே இருக்கும். இந்த மாதிரி குட்டி வாழைப்பழம் வேணும்னா இந்த கடையில் தான் நமக்கு கிடைக்கும். யூஸ்வலாக இங்கே வந்துட்டு கொஞ்சம் பெரிய வாழைப்பழம் தான் நிறையா விற்பாங்க. இந்த மாதிரி வாழைப்பழம் இங்கே தான் கிடைக்கும்.
இதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பொரி பேக்கெட் இருக்குது. பொரி பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சின்னதே கிடையாது, இந்த சைஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இது மாதிரி தான் எடுத்துக்கணும் வேணும்னா. ஸோ நான் முன்னாடி காமிச்ச மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம இந்தியன் பிஸ்கட்ஸ் தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 79 cents, ஒவ்வொரு பேக்கெட்டுமே 79 cents வந்துட்டு வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்துட்டு ஒரு 55 rupees இருக்கும். ஒரு பிஸ்கட் பாக்கெட் வந்துட்டு 55 rupees பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சைஸில் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு. ஸோ ஹைட் அண்ட் சீக் இதெல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேரி பிஸ்கட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் பிஸ்கட் ஒன்று இருக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரூட் பிஸ்கட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பேக்கரி அதிலலாம் வந்துட்டு விற்பாங்களே இந்த ரோஸ்பெரி, ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த ரோஸ் எசன்ஸ் அந்த ஸ்மெல் வரும் அந்த பிஸ்கட்டில். ஸோ அந்த மாதிரி பிஸ்கட்டு, பேக்கரி பிஸ்கட்டு டேஸ்ட்டில் இருக்கும் இது. ஸோ இது இல்லாமல் நிறைய வந்துட்டு பிஸ்கட் வெரைட்டிஸ் இங்கே இருக்கும். ஸோ பட் என்னன்னா எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் காசு வந்து ஜாஸ்தி தான். இந்த மாதிரி இங்கே லோக்கலாக செய்கிற பிஸ்கட்ஸுமே இங்கே வைப்பாங்க. பிஸ்கட் வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா வெரைட்டி ஆஃப் பிஸ்கட்ஸுமே இருக்கும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா குட் டே எல்லாமே இருக்கும். ஸோ சிங்கிள் பேக்கெட்ஸும் இருக்கும், உங்களுக்கு நிறையா பல்காக வாங்கணுன்னாலும் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மில்க் பிக்கீஸு, அதுக்கப்புறம் மேரி பிஸ்கட், அதுக்கப்புறம் போர்பன், இது மூணு மட்டும்தான் வாங்கலான்ட்ருக்கேன். போர்பன் வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவன் வந்து ஏதாச்சும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். அதனால் ஒரே ஒரு போர்பன் பிஸ்கட், அதுக்கப்புறம் வந்துட்டு மில்க் பிக்கீஸ் அண்ட் மேரி பிஸ்கட் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு ரஸ்க் வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ ரஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா சுஜி ரஸ்க், அதுக்கப்புறம் வந்துட்டு மில்க் ரஸ்க், அப்புறம் வீட் ரஸ்க் எல்லாமே இருக்கும். பட் சுஜி ரஸ்க் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் அதை எடுத்துக்கிட்டேன். மில்க் ரஸ்க் அதெல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் இது சூஜியில் செஞ்சது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளுமே இங்கே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கங்கே ஒவ்வொன்றும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தொடப்பம் இருக்குது. கார்பெட் இல்லாமல் வுட் ஃப்ளோர் இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் தேங்காய் வந்துட்டு பாலாவே, தேங்காய் பாலே எடுத்து டின்ல வைப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக நல்லது இல்லை, பட் நிறையா பேர் வந்து இப்போ எமர்ஜென்சி அந்த மாதிரி இதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர்லேயே கிடைக்கும்ல இந்த ஹால்டிராம்ஸில் வந்துட்டு ஸ்வீட்ஸ், அதெல்லாமே இங்கே இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ட்ரிபிள், டபுள்னு கூட சொல்ல முடியாது, மோர் தென் 3 times வந்துட்டு ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ பியூரியுமே இவங்க வச்சுருப்பாங்க. மேங்கோவை வந்துட்டு அரைச்சி அதோட பியூரி மாதிரி இருக்கும். இதை வச்சு நிறையா டிஷ் பண்ணலாம். ஸோ எப்பயாச்சும் சான்ஸ் கிடைக்கும் போது அதுவுமே நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் சொன்னேன்னா சின்னதாக வந்துட்டு கோதுமை மாவு இருக்கும்ட்டு அதான் இந்த சைடில் அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் அரிசி, பாஸ்மதி ரைஸ் எல்லாமே இந்த சைடில் தான் இருக்கும். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து யூஸ்வலி வாங்குறது பொன்னி தான் நம்ம வாங்குறது, பாயில்ட் ரைஸ். நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி வாங்குறது சோனாமசூரி தான் வாங்குவாங்க. சோனாமசூரி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரா ரைஸ் மாதிரி தான், டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும். பட் வந்துட்டு நாங்கள் எப்போதுமே பாயில்டு ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ரா ரைஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி ஏதாச்சும் வெரைட்டி ரைஸ்க்கு மட்டும்தான். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பூஜைக்கு நம்ம வைக்கிறது, அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸுமே இந்த சைடில் இருக்கும். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $7 வருது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பூஜை ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே இந்த சைடில் தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸு சிலது இருக்கும், ஹாட் பேக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு தோசைக்கல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பூஜை செய்கிறோம்னா பூஜைக்கு வந்துட்டு அப்படியே செட்டாக வைப்பாங்க. ரொம்ப பெரிய திங்ஸ்லாம் கிடையாது, பேசிக்கான அந்த ஒரு நார்மல் திங்ஸை வந்துட்டு அவங்க ஒரு பாக்ஸாக வச்சு வைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் பூஜா கிட், இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடி போகிறதுக்கு வாஸ்து பூஜாவுக்குள்ள பூஜா கிட் இது. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் தான் இங்கே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீப்பெட்டி இதெல்லாம் இந்த சைடில் இருக்கும். ஸோ அதுவுமே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு போடுற ட்ரெஸ்ஸு. ஸோ குட்டியாக சின்ன சின்ன ஷால் டைப் மாதிரியெல்லாம் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்டு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா சம காசு. அதனால் நம்ம யூஸ்வலி என்னென்னா வீட்லேயே வந்துட்டு ஒரு பேப்பர் வச்சு வச்சிடுறது, இதுக்காக போயிட்டு காசு கொடுத்து வாங்குறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கிளாத் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான திங்ஸு, கோயிலுக்கு நம்ம அபிஷேகம் கொடுக்கணுன்னா அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாம்பிராணி இதுவும் இருக்குது. பட் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் போது நிறைய புகை வர மாதிரி போட முடியாது.
ஸோ அதனால் இந்த மாதிரி தூப் அது மாதிரி வாங்கிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லெலாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வித்தவுட் நம்ம நெருப்பு இல்லாமலே இது வந்துட்டு நம்ம மேக் பண்ண முடியும் அந்த சாம்பிராணி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ மட்டும்தான். நம்மளோட பார்ட் டூ வீடியோவில் பேலன்ஸ் திங்ஸ் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு இங்கே உள்ள ப்ரைஸ் ரேஞ்சு வந்துட்டு ஒரு பாதி தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு நீங்கள் நான் எவ்வளோ ரூபாய்க்கு திங்ஸ் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கெஸ்ஸை வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ட் 2 வீடியோ சீக்கிரத்தில் வரும். நம்ம பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக நான் பில்லோட உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.